ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேசான். நான் தான் உங்கள் சித்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நமக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை தான் நான் வந்து இந்த வீடியோவில் தரப்போகிறேன். அவங்க வந்து தனியாக வந்து கமெண்ட்ஸில் கேட்கும் போது அவங்களுக்கே வந்து நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் உடனே. ஸோ அது வந்து எல்லாருக்குமே வந்து போய் சேரதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணுறேன்னா, மேஜராக எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே வந்து காமனாக இருக்கக்கூடிய ஒரு சில டவுட்ஸை வந்து கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் நான் ஒரு அஞ்சு மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. எதை பற்றி அப்படின்னா, இன்வெர்டர் மற்றும் பேட்டரி இல்லையா. ஸோ நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணாலும் யூபிஎஸ், ஸோ அதில் வந்து நிறைய வந்து கமெண்ட்ஸ் வந்து டவுட்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கான பதிலை வந்து நான் சொல்லிடுவேன். ஸோ அந்த இதில் வந்து நான் ஒரு அஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கேன், அஞ்சு கொஸ்டின்ஸை. ஸோ அதுலேருந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ விளக்கத்தை தரப்போகிறேன். இந்த வீடியோவோட எப்படி ஓடுது, எப்படி வந்து எல்லாருக்கும் விரும்புகிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இதே போல் நாம் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆதரவு கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சாவது கொஸ்டின் பார்ப்போம். அஃப்ராஸ் அமீன் அப்படிங்கிறவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால், 275 லிட்டர் ஃப்ரிட்ஜ் கனெக்ட் பண்ணலாமா, 150 ஆம்ப்ஸ் பேட்டரி போதுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. 275 லிட்டர் ஃப்ரிட்ஜு கனெக்ட் பண்ணலாம். முதல்ல அந்த ஃப்ரிட்ஜுங்கிறதே வந்து ஒரு மேஜர் ஒரு ப்ராப்ளம் தான், நம்ம யூபிஎஸ்க்கு வந்து ப்ராப்ளம் கொடுக்கக்கூடியது தான். யூபிஎஸ்ஸில் எது எது கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபேன் கனெக்ட் பண்ணலாம், சீலிங் ஃபேன், டேபிள் ஃபேன், அதாவது கம்மி வாட்ஸ், 100 வாட்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய எதுனாலும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய யூபிஎஸ் பேட்டரி லைஃப் வந்து நமக்கு வந்து நிறையா இருக்கும். நீங்கள் வந்து இப்போ அவசரத்துக்கு வந்து மிக்சி ஓட்டுறாங்க, அவசரத்துக்கு வந்து ஃப்ரிட்ஜ் ஓட்டுறாங்க, அவசரத்துக்கு வந்து கிரைண்டர் ஓட்டுறாங்க, வாய்ப்பே இல்லை. பேட்டரி வந்து டக்குன்னு ட்ரெயின் ஆகிடும். அந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் ஓட்டும் போது ட்ரெயின் ஆகி என்ன ஆகுன்னா பேட்டரி சீக்கிரமாகவே போயிடும். ஸோ அப்புறம் நீங்கள் புதுசாக வந்து மறுபடியும் வாங்குற மாதிரி கண்டிஷன் வந்துடும், ரீசார்ஜ் பண்ணால் கூட நிற்காது இல்லையா. ஸோ அதான் கான்செப்ட். அதனால் 275 லிட்டர்னு ஃப்ரிட்ஜுனாலே சரி, எந்த கெப்பாசிட்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து யூபிஎஸ்சில் கனெக்ட் பண்ணக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணணும், எனக்கு வந்து கிரைண்டர் ஓட்டணும், மிக்சி ஓட்டணும், ஃப்ரிட்ஜ் ஓட்டணும், பவர் இல்லைனா கூட எனக்கு வந்து கண்டிப்பாக ரன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணலாம்னா டபுள் பேட்டரி வந்து வச்சுக்கலாம். 150 ஆம்ப்ஸ் ப்ளஸ் 150 ஆம்ப்ஸ் சீரீஸில் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து டபுள் பேட்டரி வந்து 300 ஆம்ப்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம், உங்களுக்கு வந்து சப்ளை அவுட் புட் அழகாக கொடுத்துரும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகே, ஸோ ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். தீபா உக்கிரபாண்டி அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆனால் இன்வெர்டர் பேட்டரி வாங்கி 1 மந்த் ஆகுது, வாட்டர் இப்போது செக் பண்ணணுமா இல்லை வந்து 3 மாதத்துக்கு அப்புறமா செக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேட்டரியில் செக் பண்ணிங்கன்னா ஒரு 6 லெவல் இண்டிகேட்டர் இருக்கும், அதில் வந்து கண்ணாடி டியூப் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து ஒரு ரெட் கலர் பின் ஒன்று உள்ளே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதில் அது என்ன ஆகுதுன்னா, மேலே ரெட் கலரில் இருக்கும், கீழே க்ரீன் கலரில் ஒரு ரவுண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து இண்டிகேஷனுக்கானது, எவ்வளோ லெவலில் நமக்கு வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த க்ரீனை விட கம்மியாகுது, ரெட்டை விட கம்மியாகுது அப்படிங்கும்போது நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். அதை விட டாப்லேயே இருக்குது அப்படிங்கும்போது தண்ணி ஊற்ற தேவை, அவ்வளோதான் விஷயமே. அந்த லெவலில் நீங்கள் பார்க்கணும், லெவல் வந்து உங்கள் லீடில் கீழே இறங்கியிருக்கு அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றணும், இல்லைனா தண்ணி ஊற்ற தேவை, அவ்வளோதான் சிம்பிளான விஷயம். இதில் வந்து நீங்கள் வாங்கி 1 மந்தில் வந்து தண்ணி ஊற்றணும், 3 மாதத்தில் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. ஓகே, ஸோ இது எல்லாருக்குமே வந்து காமனாக இருக்கக்கூடிய டவுட் தான். அப்போ வாங்கி 3 மாதம் வச்சு யூஸ் பண்ணிட்டோமே, ஸோ இது தண்ணி ஊற்றணுமா என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தேவையே இல்லை. லெவல் இண்டிகேஷன் அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லெவல் இண்டிகேஷனில் தண்ணி வந்து உங்களுக்கு வாட்டர் கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு காட்டிடும். அப்படிங்கும் போது நீங்கள் வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, டிஸ்டில் வாட்டர், பியூர் டிஸ்டில் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து தேர்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோன்னா, ரெண்டு பேர் அது ஒரே மாதிரியான கொஸ்டின் ஒரே வீடியோவில் கேட்டிருந்தாங்க. சாம் கரன் அப்படிங்கிறவங்களும் அப்புறம் வந்து வீரமணி அப்படிங்கிறவங்களும் கேட்டிருந்தாங்க, பேட்டரி ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றணுமா இல்லை ஆன்லேயே தண்ணி ஊற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து கரெக்டான விஷயம் தான், கரெக்டான கேள்வி தான். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த டவுட் இருக்கும், ஐயோ தண்ணி ஊற்றினா ஷாக் அடிச்சு நமக்கு எதாவது ஆகிடுமோ அப்படின்ற அந்த பயம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை கரெக்டாக அந்த கீழே தான் கேட்டிருக்காங்க, ஆஃப் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பேட்டரி பொறுத்த வரைக்கும் 12 வோல்ட் தான் இருக்கும். அப்படிங்கும் போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணாமலே ஊற்றலாம், பிரச்சனை கிடையாது. இன்வெர்டரும் பேட்டரியும் செப்பரேட், உங்களுக்கு வந்து 12 வோல்ட் மட்டும்தான் பேட்டரியில் வந்து ஸ்டோரேஜாக இருக்கும், அவுட்புட் தரும்போது 230 வோல்ட்டாக கொடுத்துரும். ஓகே, ஸோ அதனால் வந்து இன்வெர்டர் தான் நமக்கு வந்து பவர் வந்து சேஞ்ச் பண்ணி தருமே ஒழியா, பேட்டரி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை கிடையாது. ஸோ பேட்டரியில் நீங்கள் கேப் கழட்டிட்டு நீங்கள் தாராளமாக வந்து ஆனில் இருக்கும் போது தண்ணி ஊற்றலாம், ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு தடவையும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ஏதாவது ஒரு சின்ன மைனூட் பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படியே ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தோம்னா, கேபிஎஸ்எம் பாலா அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, பேட்டரி கண்டினியூவாக சார்ஜ் ஆகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. பேட்டரி வந்து டெட் கண்டிஷன் போயிடுச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக சார்ஜ் ஆகிட்டே இருக்கும், பவர் கட் ஆனாலும் ஒரு
ஒரு மிஞ்சி போனால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வந்து உங்களுக்கு அவுட் புட் தரும், லைட் எரியும், ஃபேன்லாம் ஓடும், அப்படியே டப்பு பவர் கட் ஆனது ஆஃப் ஆகிடும். ஸோ பேட்டரி வந்து டெட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டினியூஸாக சார்ஜ் ஆகிட்டே இருக்கும், அந்த மாதிரி சிக்னல் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கும் இன்வெர்ட்டரில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பவர் கன்சப்ஷன் அதிகமாகும், இபி பில் அதிகமாக போகும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்குது ஒரு 2-3 days நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து புது பேட்டரி மாற்றிட்டு போயிடலாம். ஸோ புது பேட்டரி மாற்றிட்டு நல்லது, இல்லாட்டி பவர் கன்சப்ஷன் அதிகமாகிட்டே இருக்கும், உங்களுக்கு வந்து பவர் கட் ஆனாலும் யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஓகேவா, அண்ட் டாப் ஒன்று என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ரஞ்சித் குமார் அப்படிங்கிறவர் கேட்டிருந்தார், 1400 watt இன்வெர்ட்டரில் 50 amps பேட்டரி போட்டால் அதிகமாக சார்ஜ் எடுத்து பேட்டரி ஃபெயிலியர் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். இப்போ பேட்டரி பொறுத்த வரைக்கும் 50 amps, 150 amps, 200 amps அப்படின்ற மாதிரி, 250 amps அப்படிங்கிற மாதிரி பேட்டரியோட கெப்பாசிட்டி உள்ள பேட்டரிஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்வெர்ட்டர் பார்த்தோன்னா அதுக்கு மாடல் தகுந்த மாதிரி 800, 850, 900, 1100, 1300, 1350, 1400 அந்த மாதிரியான இன்வெர்ட்டர் மாடல்லாம் இருக்குது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி அது சார்ஜ் எடுத்துக்குமோ அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கும், அதிகப்படியே எடுத்துக்க வாய்ப்பே இல்லை. அது சார்ஜ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்வெர்ட்டருக்கு வந்து கட் ஆகிடும், பவர் கட் ஆகிடும். ஸோ வந்து சார்ஜ் ஆகிற அந்த சிம்பிள் கூட நீங்கள் பார்க்கலாம் அடிக்கடி. ஸோ சார்ஜிங் இருக்கும், அப்புறம் வந்து சார்ஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா அப்படியே அந்த இடத்துல சிம்பிள் வந்து காணாம போயிடும். ஸோ அந்த மாதிரியான இண்டிகேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எக்ஸாம்பிள் கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆர்ஓ ஃபில்டர் வாட்டர்னு எடுத்துக்கங்க. ஸோ ஓகேவா, நம்ம வீட்டிலலாம் எல்லாருமே இப்போ ஆர்ஓ ஃபில்டர் தான் குடிக்கிறோம். ஸோ ஆர்ஓ ஃபில்டர் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்து தண்ணி குடிச்சிடறோம், டேங்க் ஃபில்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக் ஆர்ஓ ஃபில்டர் வாட்டர். ஸோ இதில் வந்து நம்ம தண்ணி டம்ளர் எடுத்து குடிச்சிடறோம், குடிச்சதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி காலி ஆகிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் அந்த ஒரு டம்ளர் தண்ணி ஃபில்லாகிறதுக்கு மோட்டர் ஓடும். ஸோ மோட்டர் ஓடும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி வந்து பியூரிஃபை ஆகி தண்ணி அந்த டேங்க் ஃபில்லாகும். ஸோ ஃபில்லாக மேலே வந்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கலர் டூமர் கொடுத்துருப்பாங்க, அது மாதிரி ஃப்ளோட் வால்வ்னு சொல்லுவாங்க, ஃப்ளோட் சுவிட்ச் இல்லாட்டி ஃப்ளோட் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ளோட் சுவிட்ச் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி மேலே ஏற அப்படியே வந்து அது தூக்கி விடும், அப்படியே வந்து அந்த ஃப்ளோட் சுவிட்ச் கட் ஆகும். ஸோ கட் ஆகும்போது மோட்டருக்கு போகக்கூடிய பவர் சப்ளை கட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து டேங்க் வந்து ஃபுல்லாகிடுச்சு, அதனால தான் வந்து ஃப்ளோட் வால்வ் கட் ஆகுது, கரெக்டாக தானே? ஸோ அதே கான்செப்ட் தான், சேம் கான்செப்ட் இந்த பேட்டரி இன்வெர்ட்டர்லையும். 50 amps இருக்கட்டும், 100 amps இருக்கட்டும், 150 amps இருக்கட்டும், எந்த அளவுக்கு பவர் வந்து பவர் கட் ஆகும்போது ஒரு ஒரு அளவுக்கான ரெண்டு ஃபேன் ஒரு லைட்டு எரியுதுப்பா அப்படிங்கும்போது அந்த அளவுக்கான சார்ஜ் அவுட்புட் எடுத்துக்கும். ஸோ அந்த அளவுக்கான சார்ஜ் தான் பேட்டரியில் வந்து ட்ரைன் ஆகிருக்கும். அது வந்து மறுபடியும் பவர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா மறுபடியும் அந்த அளவுக்கான பவரை தான் எடுத்துக்குமே வழியாக அதிகப்படியே எடுத்துக்கிட்டே இருக்காது. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டே இருந்துச்சுன்னா புது பேட்டரி தான் மாற்றணும். ஓகே, ஸோ அதான் கண்டிஷன். பட் அந்த மாதிரி எடுத்துகிட்டே இருக்குன்னா சார் எடுக்காது, அந்த மாதிரி அதோட ஸ்டாப் ஆகிடும். எந்த அளவுக்கு அதோட கெப்பாசிட்டியோ அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கும், அதிகப்படியே எடுக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுனா புது பேட்டரி மாற்ற கண்டிஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, 50 amps வந்து 1400 watt நான் வந்து இன்வெர்ட்டர் போடுறேன், 50 amps பேட்டரி தான் போட்டிருக்கேன் அப்படிங்கும்போது பேட்டரி ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு முக்கியமாக கேட்டிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஆக வாய்ப்பே இல்லை, எந்த அளவுக்கு வந்து பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு தான் சார்ஜ் எடுத்துக்கும். ஸோ அதில் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ இந்த வீடியோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பேட்டரி இன்வெர்ட்டர் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கேளுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இன்னும் சொன்னால் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லேருந்து படித்து போடுங்க, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லலாம். ஸோ மற்ற வீடியோக்களும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.